ஜீது கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஹோட்டல் ஸ்டைல் காரம் முட்டை தோசை. இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷனா வரும். முட்டை தோசைக்கு காரம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 15 மிளகாய் எடுத்து சுடுதண்ணில ஹாஃப் an hour ஊற வச்சு எடுத்துக்கலாம். அதை மிக்சி ஜார்ல சேர்த்து நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நைஸா அரைச்சு எடுத்துக்கலாம். தோசை ஊத்துறதுக்கு மாவு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். தவா ஹீட் பண்ணிக்கலாம். தவா ஹீட் ஆனதும் நம்ம கரைச்சி வச்ச மாவை தோசையை ஊத்திக்கலாம். அசுத்தில எண்ணெய் சேர்த்துக்கலாம். தோசை கொஞ்சம் வெந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்ச காரத்தை சேர்த்துக்கலாம். தோசை முழுக்க பரவல தடவிக்கலாம். இப்போ முட்டை உடைச்சி ஊத்திக்கலாம். முட்டையை நல்லா கலந்து விட்டு தோசை முழுக்க சேர்த்துக்கலாம். அது மேலே பொடியா கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பொடியா கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். பொடியா கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். கொஞ்சமா சால்ட் தூவிக்கலாம். சுத்தில எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு வைக்கலாம். 2 நிமிஷம் கழிச்சு இதை எடுத்து தோசையை திருப்பி போட்டுக்கலாம். 1 நிமிஷம் கழிச்சு இத பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். ஹோட்டல் ஸ்டைல் முட்டை கார தோசை ரெடி. இது சட்னியோட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் கீது கிச்சன். லைக் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.